ஆசையா? இன்னைக்கு நாம ரொம்ப பரவலா எல்லா இடத்துலயும் பேசப்படுற ஸ்குவிட் கேம்ங்கிற டிராமா தான் பார்க்க போறோம். இந்த டிராமா பத்தி கொரியன் சீரியல்னா என்னன்னே தெரியாதவங்க கூட ஸ்குவிட் கேமா ஸ்குவிட் கேமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலயும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்படி இந்த சீரியல்ல என்னதான் இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலா ஹியர் மீ ஹியர்ல ஆலிஸ் இன் தி பார்டர்லேண்ட் சொல்லிட்டு ஒரு டிராமா நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணிருக்கிறேன். அந்த டிராமாவும் ஸ்குவிட் கேமும் ஒரு 80% சேமா தான் இருக்குது. நீங்க ஆலிஸ் இன் தி பார்டர்லேண்ட் இதுவரைக்கும் பார்க்கலனா ஸ்குவிட் கேம் நான் அப்லோட் பண்ணும் போதே சைட் பை சைட் நீங்க அதையும் பாருங்க. சரி வாங்க நம்ம இன்னைக்கு வீடியோக்குள்ள போயிடலாம். ஸ்குவிட் கேமோட ஓபனிங் சீன்ல வந்து ஸ்குவிட் கேம்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேமை பத்தி கொஞ்சம் சின்ன பிள்ளைங்க விளையாடும் போதே எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அந்த ஸ்குவிட் கேமோட ரூல்ஸ் எல்லாத்தையுமே நம்ம லாஸ்ட் எபிசோட்ல பாக்கலாம். இப்போ இந்த எபிசோட்ல ஓபனிங்ல வந்து என்ன ஆகும்னா ஒருத்தர் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பாரு. ரொம்ப பாவப்பட்ட ஒரு ஃபேமிலி தான், ஒரு வயசான அம்மா இருப்பாங்க. அப்ப அந்த அம்மா சொல்லுவாங்க, இன்னைக்கு உன் பொண்ணோட பர்த்டேல அதனால நீ அவளுக்கு ஏதாவது புடிச்சதான் வாங்கி கொடுடா, ஏதாவது கிஃப்ட் வாங்கி கொடுடா அப்படின்னு சொன்னோம். அப்படியாமா சரி காசு கொடுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். ஏன்னா இவன் வந்து வேலை வெட்டிக்கு எதுக்குமே போக மாட்டான், வீட்டுல உட்காந்து தண்ட சோறு சாப்பிட்டுட்டு இருக்கான். அவங்க அம்மா இவ்வளவு வயசான காலத்திலயும் இவனை வந்து பாத்துக்கிறாங்க. சோ அவங்க அம்மா வந்து இவனுக்கு கொஞ்சம் காசு கொடுப்பாங்க. அப்ப இவன் சொல்லுவான், என்னம்மா நீங்க இவ்வளவுதான் காசு கொடுத்துருக்கீங்க, இது எப்படிமா பத்தும் அப்படின்னு சொல்லிட்டு திங்கிறது ஓசி சாப்பாடு இருந்தாலும் அவங்க அம்மா கிட்ட எக்ஸ்ட்ரா காசு கேட்பான். இவனை ஏன் நான் இந்த மாதிரி லோவா தண்ட சோறுன்னு பேசுறேன்னா இவன் வந்து எல்லா காசையுமே சூதாட்டத்துல போய் செலவழிச்சு இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கான். இவன் வந்து அந்த சூதாட்டத்துக்கு போகாம இருந்திருந்தா அப்படின்னா இவன் இவங்க ஃபேமிலியே நல்லா இருந்திருக்கும், இவங்க அம்மா இவ்வளவு கஷ்டப்பட வேண்டிய தேவையே கிடையாது. ஆனா இவன் எல்லா காசையுமே சூதாட்டத்துல விட்டுருவான். சோ இப்போ அவன் காசு கேக்குறதும் சூதாட்டத்துக்கு தான். அவங்க பொண்ணு பேரை சொல்லி சூதாட்டத்துக்காக காசு கேக்குறான். இவங்க அம்மா வந்து சரி இவன் கேட்டுட்டே இருக்கானேன்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் காசு கொடுத்துட்டு அவங்க வந்து போயிடுவாங்க. இருந்தாலும் இவன் கொஞ்சம் பாசமா இருக்கிற மாதிரி, அம்மா நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டு எல்லாம் வேலை செய்யாதீங்கம்மா சொல்லிட்டு பில்டப் எல்லாம் பண்ணுவான். இவ்வளவு நேரம் நான் பேசிட்டு இருந்த இந்த தண்டசூடு தான் நம்ம ஹீரோவே. சரி அதுக்கு அடுத்தது இவன் என்ன பண்ணுவான்னா அங்கிருந்து அவங்க அம்மா ஒழிச்சு வச்சிருக்க கூடிய அவங்களோட ஏடிஎம் கார்டை எடுத்துட்டு அவனோட ஃப்ரெண்டை கூட்டிட்டு ஏடிஎம்ல போய் காசு எடுக்க போவான். அவங்க அம்மா பின்ன மாத்திருப்பாங்க. அவங்க அம்மாவை பிடிச்சி திட்டு திட்டுன்னு திட்டிட்டு, என்ன பின்னா இவங்க வச்சிருக்காங்க, வயசான காலத்துல எதுக்கு இவங்களுக்கு இந்த தேவையில்லாத வேலை எல்லாம், எதுக்கு இவங்க பின்ன மாத்துறாங்கன்னு சொல்லிட்டு இவன் அவங்க அம்மாவை கரைச்சு கூட்டிட்டு அங்கிருந்து கடைசி அட்டம்ட், வர வழியே கிடையாது, இந்த வாட்டி கண்டிப்பா நம்ம பின் கரெக்டா போட்டுதான் ஆகணும், இல்லைன்னா கார்டை பிளாக் பண்ணிடுவாங்கன்னு சொல்லி இவன் பயங்கரமா யோசிச்சு அவனோட பொண்ணோட பர்த்டே வந்து போடுவோம், அது ஒர்க் ஆயிரும். அதுல இருந்த காசெல்லாம் எடுத்துட்டு மறுபடியும் சூதாட்டத்துக்கு தான் வந்திருப்பான். சூதாட்டம்னா இங்க என்னன்னா குதிரை ரேஸ் எல்லாம் இருக்கும் தெரியுமா, அதுல வந்து இவங்க எல்லாம் வெளியே இருந்துட்டு டிவியில குதிரை எல்லாம் ஓடிட்டு இருக்கும். அதுல ஒரு குதிரையை வந்து பந்தயம் கட்டுவாங்க, அந்த குதிரை ஜெயிச்சிடுச்சுன்னா இவங்களுக்கு இவ்வளவு காசு அப்படின்னு சொல்லிட்டு பந்தயம் கட்டிட்டு விளையாடிட்டு இருப்பாங்க. அதுல ஃபர்ஸ்ட் இவன் பந்தயம் கட்டின குதிரை வந்து தோத்து போயிரும். அதுக்கப்புறம் பந்தயம் கட்டின குதிரை வந்து ஜெயிச்சிரும். ஜெயிச்சதுல இவனுக்கு வந்து நிறைய ஒரு லம்சமான ஒரு அமௌண்ட் கிடைக்கும். அப்ப இவன் என்ன பண்ணுவான்னா பணத்தை ஒரு பொண்ணு கொடுப்பல்ல அந்த பொண்ணு கிட்ட, ஐயோ உன பாக்க பாவமா இருக்குமா, இந்தா நீ கொஞ்சம் அமௌண்ட் வச்சுக்கோ சரியான்னு சொல்லிட்டு அவளுக்கு ஒரு நோட் எடுத்து கொடுத்துட்டு இவன் வந்து வெளியே வந்து அவன் பொண்ணு கிட்ட பேசிட்டு இருப்பான். பொண்ணுக்கு பர்த்டேல ஏதாவது பெரிய கிஃப்டா கேளுமா, அப்பா உனக்கு வாங்கி தரேன், பெரிய கிஃப்டா கேளியே, இவ்வளவு சின்னதா கேக்குற, நீ என்ன என்ன வந்து ரொம்ப சீப்பா நினைச்சிட்டியா, என்கிட்ட நிறைய பணம் இருக்கு, நீ உனக்கு என்ன வேணுமோ கேளு அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்லிட்டு இருப்பானா. பேசிக்கிட்டே இருக்கும்போது நாலா பக்கமும் இவன் கடன் வாங்கின ஆட்கள் எல்லாம் இவன் கையில காசு இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு வந்துருவாங்க. டே நெல்லு எங்க போற, டே நெல்லுடா நெல்லுடான்னு சொல்லிட்டு இவங்க துரத்திட்டே வருவாங்க. இவன் ஓட ஆரம்பிச்சிருவான். ஓடி அவசர அவசரமா அப்படியே வரும்போது ஒரு பொண்ணை இடிச்சிருவான். அந்த பொண்ணு கீழே விழுந்துருவா. இவன் வந்து சாரிமா அப்படின்னு சொல்லிட்டு பாத்து பத்திரமா போன் சொல்லிட்டு தான் இவன் வந்திருப்பான். அதுக்கப்புறம் இந்த கடன் கொடுத்துருப்பாங்கல்ல அவங்க எல்லாரும் இவனை பாத்ரூம்ல போட்டு கும்மு கும்முன்னு கும்பிடுவாங்க, மூக்க உடைச்சிருவாங்க, மூக்குல இருந்து ரத்தம் வரும். என்கிட்ட காசு இருக்குது நான் கொடுத்துட்டேன்னு சொல்லிட்டு பாக்கெட்டுக்குள்ள கை விடுவான். பாக்கெட் ஓட்டையா இருக்கும். ஐயோ நம்ம இங்க தானே காசு வச்சு எங்க போச்சு எங்க போச்சு நம்ம யோசிச்சுட்டே இருக்கும்போது ஞாபகம் வரும் ஒரு பொண்ணை இழுத்தான் தெரியுமா, அந்த பொண்ணு ஒரு பிக் பாக்கெட் காரி, அவ வந்து அடிச்சுட்டு போயிருவா. ஐயோ வந்த காசும் போச்சுன்னு சொல்லிட்டு இவன் வந்து சொல்லுவான், இல்ல நான் வச்சிருந்தேன் உங்களுக்கு தரதுக்காக தான் வச்சிருந்தேன், ஆனா வந்து அது காணாம போயிடுச்சு, அந்த பொண்ணு எடுத்துட்டு போயிட்டா அப்படின்னு சொன்னதா அவங்க நம்ப மாட்டாங்க. இவங்க போட்டு இவனை போட்டு சரித்தனமா அடிப்பாங்க. அடிச்சதுக்கு அப்புறம் அந்த பணம் கொடுத்தவன் வந்து இவனோட பிளட் எடுத்து நக்கி வர பாப்பான், அருவருப்பா பண்ணுவான். அவன் வந்து அந்த மாதிரி பண்ணிட்டு சொல்லுவான், அவன் பிளட் இன்னும் டேஸ்டா இருக்குது, அப்பனா நீ இன்னும் நல்ல சாப்பாடு சாப்பிட்டுட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு இரு நான் அவன் பிளட் எல்லாம் மூக்கு வழியாவே எடுக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு குச்சி எடுத்து மூக்குல குத்த போவான். இவன் இல்ல எல்லாம் வேணா விட்டுருங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப பாவமா அழுவானா சரி பொழைச்சுப்போன்னு சொல்லிட்டு அவனோட மூக்குல இருந்து வர ரத்தத்தாலே கைரேகை வாங்கிட்டு, அடுத்த வாட்டி நான் உன்ன காசு இல்லாம பார்த்தேன்னா உன் கண்ணை புடுங்கிட்டு தான் நான் விடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு போயிருப்பாங்க. சரி இப்ப அவன் பொண்ணுக்கு வேற பர்த்டே, இவன் கையில காசும் இருக்காது, என்ன பண்ணான்னு தெரியாம ஃபர்ஸ்ட் காசு வந்ததும் ஒரு பொண்ணுக்கு வந்து கவுண்டர்ல இருந்த பொண்ணுக்கு காசு திரும்ப கொடுத்துருப்பான்ல நீ இதை வச்சுக்கோன்னு சொல்லிட்டு அவகிட்ட போய், நீ வந்து தப்பா நினைச்சுக்கலாம், நான் கொடுத்த காசை எனக்கு திரும்ப கொடுக்குறியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுகிட்ட இருந்து காசை வாங்கிட்டு வந்துருவான். சரி பொண்ணுக்கு இப்ப கிஃப்ட் வாங்கணும்,
இருக்கும்ல. இப்ப கொரியாலாம் நம்ம நிறைய சீரியல்ல பாத்துருப்போம், ஒரு பெரிய மிஷின் இருக்கும், நம்ம ரூபாய் கொடுத்தா உள்ள இருந்து கிஃப்ட் நம்ம வந்து மூவ் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த மாதிரி ஒரு கிஃப்ட் மிஷின்ல போய் அவன் கிஃப்ட் எடுக்க ட்ரை பண்ணிட்டே இருப்பான். அதுலயும் அவன் நிறைய காசு வேஸ்ட் பண்ணிடுவான், அவனால கிஃப்ட் எடுக்கவே முடியாது. அப்போ ஒரு குட்டி பையன் சொல்லுவான், எனக்கு காசு கொடுத்து கண்டிப்பா நான் உனக்கு கிஃப்ட் எடுத்து தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் உனக்கு ஒரு கிஃப்ட் எடுத்து கொடுப்பான். அது வந்து ஒரு கிஃப்ட் பாக்ஸாவே அது உள்ளாடி இருக்கும். அதுக்கப்புறம் இவன் பொண்ணு கூட உட்காந்து ஒரு கடையில உட்காந்து சாப்பிட்டுட்டு பொண்ணுக்கு கிஃப்ட் கொடுப்பான். ஆசாசியா வாங்கிட்டு வந்திருக்கான், கிஃப்ட் கொடுத்தது ஓபன் பண்ணி பார்த்தா உள்ள ஒரு கன் இருக்கும். அந்த கிஃப்ட் பாக்ஸ் இவன் ஓபன் பண்ணியே ஆத்திருக்க மாட்டான்ல, உள்ள கன் இருக்கும்னு இவனுக்கும் தெரியாது. அந்த கன் எடுத்ததும் அந்த பொண்ணு பார்த்துட்டு என்னப்பா இது அப்படின்னு சொன்னதும் அவன் வந்து லைட்டா அப்படியே சமாளிச்சுட்டே இருப்பான். அந்த பொண்ணு ஷூட் பண்ணுவான், உள்ள இருந்து லைட் வரும். பாத்தியா இது வந்து கன்னும் லைட்டரும் கூட, இந்த காலத்துல எல்லாம் பொண்ணுங்க வந்து ரொம்ப சேஃபா இருக்கணும், அதனால நமக்கு கன்னெல்லாம் ரொம்ப தேவை அப்படின்னு சொல்லிட்டு போனா அந்த பொண்ணு சொல்லுவா, அப்பா நான் இந்த கிஃப்டை வீட்டுக்கு எடுத்துட்டு போனேன்னா மறுபடியும் உங்களுக்கும் அம்மாவுக்கும் பிரச்சனை வரும், பரவாயில்லையாப்பா அப்படின்னு சொல்லிட்டு இல்ல இல்ல வேணாம் இந்த கண்ணு என்கிட்டயே கொடுத்துடும் சொல்லிட்டு அவங்க கண்ணை வாங்கி வச்சுப்பான். அப்ப சொல்லுவான், நான் வந்து உனக்கு அடுத்த வருஷம் கண்டிப்பா ஒரு சூப்பரான கிஃப்ட் வாங்கி தருவேன் சரியான்னு சொன்னதும் அடுத்த வருஷமா அப்படின்னு சொல்லுவான். அப்ப இவன் சொல்லுவான், ஆமா அடுத்த வருஷம் தான், போன வருஷம் உனக்கு பர்த்டே வந்துச்சு, இந்த வருஷமும் பர்த்டே வந்துச்சுல, அதே மாதிரி உனக்கு அடுத்த வருஷமும் பர்த்டே வரும், ஏன் அடுத்த வருஷத்துக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த அப்பா கேட்கும் போது இந்த பொண்ணு வந்து இல்லப்பா ஒண்ணு இல்லைன்னு சொல்லிட்டு அவன் வந்து அமைதியா உட்காந்து சாப்பிட்டுட்டே இருப்பான். அதுக்கப்புறம் அந்த பொண்ணு தூங்கிடுவா. இவன் வந்து வீட்டுக்கு அந்த பொண்ணை கூட்டிட்டு வரும்போது அவங்க அம்மா வந்து திட்டுவாங்க, அதாவது இவனோட ஒய்ஃப் தான், ஆக்சுவலா இவங்களுக்கு வந்து டிவோர்ஸ் ஆகி உங்களுக்கு இன்னொரு கல்யாணம் ஆயிரும், பர்த்டே டைம்ல மட்டும் இந்த பொண்ணை மீட் பண்றதுக்கு அவங்க அப்பா பர்த்டே டைம்ல மட்டும் இந்த பொண்ணும் அப்பாவும் வந்து மீட் பண்ணிப்பாங்க. அப்ப இவங்க அம்மா வந்து ஏன் இவ்வளவு நேரம் லேட்டுன்னு கத்துனதுக்கு இவன் சொல்லுவா, 10 நிமிஷம் தானமா லேட் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவன் சமாளிப்பான். அதுக்கப்புறம் இவங்க போயிருவாங்க. அந்த சீன் கட் பண்ணா இவன் வந்து அவசர அவசரமா ட்ரெயினை பிடிக்கிறதுக்கு ஓடி வருவான், ஆனா ட்ரெயினை மிஸ் பண்ணிடுவான். சரி வர வழி இல்ல, நம்ம அடுத்த ட்ரெயின் வர்றது வரைக்கும் வெயிட் பண்ணி தான் ஆகணும்னு சொல்லிட்டு ஸ்டேஷன்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு ஆள் நல்லா கோட் சூட் எல்லாம் போட்டுட்டு ஒரு கையில ஒரு சூட்கேஸும் வச்சுட்டு வந்து உட்காருவான் பக்கத்துல. ஆக்சுவலா இந்த ஆள் யாருன்னா நம்ம காப்டின்ல வர ஹீரோ தான். அப்ப இவரு வந்து நம்ம ஹீரோ கிட்ட என்ன பண்ணுவாருன்னா, உங்ககிட்ட கொஞ்சம் பேசலாமான்னு சொன்னதும் இவரை பார்த்தது ஏதோ கிறிஸ்டியன் ஆள் மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு, சார் நான் வந்து ஜீசஸ் எல்லாம் நம்புறது இல்ல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவாரு. உடனே இல்ல சார் வேற அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோ டக்குன்னு கன் எடுத்து காமிச்சிருவாரு. இவன் பயந்துருவான், ஷூட் பண்ணா உள்ள இருந்து தீ வருமா, தப்பா கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு, நான் வந்து கிறிஸ்டியானிட்டியை பரப்புறதுக்கு எல்லாம் வரல, நம்ம ஒரு கேம் விளையாடலாமா, சிம்பிளான கேம் தான் பாத்தீங்களா, நீங்க வின் பண்ணீங்கன்னா இந்த பணத்தை தருவேன், நீங்க வந்து அவுட் ஆனீங்கன்னா ஒவ்வொரு வாட்டி நீங்க அவுட் ஆகும் போதும் எனக்கு நீங்க 100 ரூபாய் தரணும் அப்படின்னு சொல்லுவோம். ஆக்சுவலா நம்ம ஹீரோ கிட்ட 100 ரூபாய் கூட இருக்காது. சரின்னு சொல்லிட்டு ஹீரோ விளையாடி பாக்கலான்னு கேம் விளையாட ஆரம்பிப்பாங்க. இது என்ன மாதிரி கேம்னா, ஒரு 2 கார்டு இருக்கும், ஒரு சைட்ல ஃபோல்டிங்ஸ் இருக்கும், ஒரு சைட்ல பிளேனா இருக்கும். இப்ப ஒரு வாட்டி ஒருத்தங்க ஒரு கார்டை கீழே போடுறாங்கன்னா அடுத்தவங்க வந்து இந்த கார்டை போடும் போது, இப்போ ஃபர்ஸ்ட் போட்டவங்க கார்டு ஃபோல்டிங்ஸ் இருக்க சைட் மேல இருந்துச்சுன்னா இன்னொருத்தவங்க அந்த கார்டுக்கு மேல போட்டு அதை கமத்தி போட்டுட்டாங்க அப்படின்னா இவங்க வின் பண்ணிடுவாங்க. கமத்த முடியல, போட்ட மாதிரி அப்படியே கடந்தது அப்படின்னா போட்டவங்க வின் பண்ணிடுவாங்க, ஃபர்ஸ்ட் போட்டவங்க வின் பண்ணிடுவாங்க. இதுதான் இந்த கேமோட ரூல்ஸ். அப்ப நம்ம ஹீரோவும் இவனும் வந்து விளையாடிக்கிட்டே இருப்பாங்க. விளையாடும் போது எல்லாம் நம்ம ஹீரோ தோத்துக்கிட்டே இருப்பாரு. தோக்கும் போது 100 ரூபாய் கொடுக்கணும்ல, கொடுக்கறதுக்கு 100 ரூபாய் இருக்காது. அப்போ இந்த ஆள் சொல்வாரு, நீங்க வந்து எனக்கு 100 ரூபாய் தர வேண்டாம், உங்களோட உடம்ப வச்சு நீங்க பே பண்ணுங்க. அதாவது என்னன்னா, நீங்க என்கிட்ட ஒவ்வொரு அடி வாங்கணும், ஒவ்வொரு வாட்டி தோக்கும் போதும் ஒவ்வொரு அடி வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. செவுட்ல அடி வாங்கணும் அதுவும். சரின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அடி தானே வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு இவர் ஒவ்வொரு வாட்டி தோக்கும் போது அடி அடின்னு போட்டு அவன் புளிர் புளிர்னு வப்பான் பாருங்க கண்ணத்துல. ஹீரோட கண்ணு அப்படி சக்கச்சவேன்னு சவந்து போயிரும். கடைசியா ஒரு வழியா நம்ம ஹீரோ ஜெயிச்சிருவாரு. ஜெயிக்கும் போது இவ்வளவு நேரம் அடி வாங்கலன்னா, இவ்வளவு நேரம் என்ன அடிச்சலடா, இப்போ நீ அடி வாங்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அடிக்க போகும்போது இவன் 100 ரூபாய் கொடுத்துருவான். தோக்குறவங்க வந்து 100 ரூபாய் கொடுக்கணும், 100 ரூபாய் இல்லைன்னா தானே அடி வாங்கணும். இவன் 100 ரூபாய் கொடுத்ததும் ஹீரோக்கு வந்து அப்படியே லைட்டா கடுப்பா இருக்கும், சார் நம்மளை அடிச்சவனை அடிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஆக்சுவலா ட்ரெயின்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு. ட்ரெயின் வந்தது கூட கவனிக்காம சீரியஸா இப்ப கேம் விளையாடிட்டு இருப்பாரு. லாஸ்ட் ஒரு வழியா நம்ம ஹீரோ வந்து வின் பண்ணனால இவன் அவங்க கிட்ட இருந்த காசெல்லாம் கொடுத்துட்டு ஒரு கார்டு கொடுப்பான். இந்த மாதிரி நாங்க நிறைய கேம்ஸ் கண்டக்ட் பண்றோம், நீங்க விளையாடி ஜெயிச்சிங்கன்னா உங்களுக்கு காசு உண்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஒரு விசிட்டிங் கார்டு கொடுப்பான். சரி நம்ம ஹீரோவும் அதை வாங்கி வச்சுப்பாரு. இவன் காசு கிடைச்சதுலாம் ரொம்ப சந்தோஷமா வீட்டுக்கு போவான். வீட்டுக்கு போற வழியில சரி மீன் வாங்கிட்டு போலான்னு சொல்லிட்டு ஒரு கடையில மீன் வாங்க போவோம். ஒரு பாட்டி இருப்பாங்க, அந்த பாட்டிக்கு ஒரு பையன் உண்டு. அந்த ஏரியாலயே ரொம்ப பெரிய காலேஜ்ல போய், இப்போ வந்து இங்க எப்படி நமக்கு NIT MIT அந்த மாதிரி எல்லாம் காலேஜ் இருக்குல்ல, அந்த மாதிரி ஒரு காலேஜ்ல இந்த மீன் விக்கிற பாட்டியோட பையன் படிச்சிருப்பான். அப்ப அது வந்து இவங்களுக்கு ஒரு பெருமை, ஏரியாக்கே பெருமை, இங்க இருந்து ஒரு பையன் அவ்வளவு பெரிய காலேஜ்ல போய் படிச்சிருக்கான்னு சொல்லிட்டு ஒரு பெருமையா இருக்கும். அப்ப நம்ம ஹீரோ சொல்றாரு, நீங்க மறந்துட்டீங்களா, நான் ரொம்ப கஷ்டப்பட்டனாலதான் இவன் வந்து காலேஜ்ல எல்லாம் போய் படிச்சான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருப்பாரு. அப்ப இந்த பாட்டி வந்து இந்த மீன் அம்மாட்ட போய் கொடு அப்படின்னு சொல்லிட்டு மீன் கொடுப்பாங்க. இவன் காசு கொடுப்பான், சேஞ்ச் வாங்காம
எக்ஸ்சேஞ்சு நீங்களே வச்சுக்கோங்க பட்டின்னு சொல்லிட்டு போவோம். போகிற வழியில் ஒரு பூனை வந்து ரொம்ப பசியில் கத்திட்டே இருக்கும். அந்த பூனைக்கு வேற சாப்பாடு கொடுத்துட்டு போகும். அன்னைக்கு நைட் இவனுக்கு செம்ம வேட்டை, செம சாப்பாடு. அதுக்கப்புறம் இவங்க அம்மாவுக்கு வந்து இவன் காசை கொடுப்பான். இவங்க அம்மா அப்படியே வாயை பொழப்பாங்க, என்னடா காசே இல்லாமல் பிச்சைக்காரன் மாதிரி தெரிஞ்சிட்டு இருந்தா இப்போ திடீர்னு காசு கொண்டு வந்திருக்கான், எங்கேயாவது திருடிட்டு வந்துட்டியாடா, இது யாரோட காசுன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா பதறி போய் கேட்பாங்க. அப்போ இவன் சொல்லுவான், இல்லைம்மா இது நானே சம்பாதிச்ச காசு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இவங்க அம்மா இன்னொரு விஷயம் சொல்லுவாங்க, இவனோட பொண்ணு இருக்கா தெரியுமா, அவங்க வந்து அடுத்த வருஷம் அமெரிக்காவுக்கு ஷிஃப்ட் ஆகுறாங்களா, ஏன்னா இவங்களோட ஒய்ஃப் ரெண்டாவது கல்யாணம் பண்ணியிருக்கிறாங்கல்ல, அந்த ஆளுக்கு வந்து அமெரிக்காவில் வேலை கிடைச்சிருக்கு, ஸோ வந்து ஃபேமிலியாக அமெரிக்காவுக்கு போக போகிறாங்க அப்படின்னு சொன்னது இவனுக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆக்சுவலாக லா படி கண்டிப்பாக வந்து குழந்தைய வந்து அப்பா கிட்ட காட்டணும், அது ரூல்ஸ். ஸோ நீ வந்து ஒரு நல்ல பொசிஷனில் இருக்க அப்படின்னு தெரிஞ்சுன்னா அவள் கண்டிப்பாக நம்பி பொண்ணை நம்ம கிட்ட விடுவா, இங்கே விட்டுட்டு போவாங்க. நீ வந்து இந்த மாதிரி பிச்சைக்கார மாதிரி காசே இல்லாமல் தெரிஞ்சுன்னா எப்படி அவன் நம்பி உன்கிட்ட குழந்தைய தருவா, ஸோ நீ நல்லா சம்பாதிக்கணும் அப்படிங்கிற மாதிரி உங்க அம்மா சொல்லிட்டு இருப்பாங்களா. அப்போ தான் இவனுக்கு வந்து சரி நம்ம வந்து ஒரு நல்ல ஸ்டேட்டஸில் இருக்கணும், அப்போ தான் வந்து நமக்கு குழந்தை கூட கிடைக்கும், இல்லைன்னா நம்ம பொண்ணு நம்ம கிட்டே இருக்க மாட்டான்னு சொல்லிட்டு அந்த கேமில் அவன் விளையாடி ஒரு விசிட்டிங் கார்டு கொடுத்தான் தெரியுமா, அதில் ஒரு ஃபோன் நம்பர் இருக்கும், அதுக்கு கால் பண்ணுவான், இந்த மாதிரி நான் கேம் விளையாட ஒத்துக்கிறேன், எனக்கு வந்து கேம் விளையாடணும், காசு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துப்பான். அப்போ அந்த காலில் என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்கள் வந்து இந்த இடத்துக்கு வாங்க, ஒரு வண்டி வரும், அது வந்து உங்களை பிக்கப் பண்ணிக்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. இவனும் வந்து வெயிட் பண்ணுவான், ஒரு வண்டி வரும், வண்டியில் ஏறுவான், ஏறுனது வண்டியில இருந்து ஒரு மயக்க மருந்தை ஸ்ப்ரே பண்ணுவாங்க, அப்படியே இவன் மயங்கி விழுந்துருவா. ஆக்சுவலாக இவன் விழுறதுக்கு முன்னாடி நிறைய பேர் அங்கே மயங்கி தான் இருப்பாங்க, கூட இவனும் ஒருத்தனா ஆட் ஆகி இவனையும் மயக்கம் போட வச்சிருவாங்க, அதுக்கப்புறம் வண்டி போயிடும். அடுத்த நாள் காலையில் எழுந்து பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஒரு பெட் இருந்த மாதிரி இருக்கும், சுத்தி பார்த்தா மொத்தம் 456 மெம்பர்ஸ் இருப்பாங்க அந்த ரூம்ல, பெட் மேல பெட்டு, பெட் மேல பெட்டு போட்டு ஒரு பிரம்மாண்டமான ஒரு பெரிய ஹால்ல இவ்வளவு பேர் தங்கி இருப்பாங்க. அப்ப இவன் இறங்கி வரும்போது ஒரு தாத்தா இருப்பாங்க, அந்த தாத்தாக்கு சரியா கண்ணும் தெரியாது, நம்பர்ஸ் கவுண்ட் பண்ணிட்டே இருப்பாங்க, 55, 56 அப்படின்னு சொல்றப்ப மறுபடியும் 50, 51 என்னென்ன நம்பரையும் எண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அப்ப இவன் போய் பாப்பான், தாத்தா நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க தாத்தா அப்படின்னு கேட்கும்போது, இல்லப்பா நான் இங்க இருக்கிறவங்க எல்லாருமே கரெக்டா இருக்காங்களா, எத்தனை பேர் இருக்காங்கன்னு சொல்லிட்டு எண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னதும் நம்ம ஹீரோ சொல்லுவாரு, தாத்தா அங்க பாருங்க ஒரு போர்டு இருக்குதுல, அதுல வந்து இங்க எத்தனை பேர் இருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்பர்ஸ் போட்டிருக்காங்க, நீங்க ஏன் தேவையில்லாம கவுண்ட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொன்னதும், ஆமா பாத்தியா எனக்கு அந்த அறிவு கூட இல்லப்பா அப்படின்னு சொல்லிட்டு இந்த தாத்தா சொல்லுவாரு. இந்த தாத்தாவை பார்க்கவே ரொம்ப பாவமா இருக்கும், ஒரு கியூட் தாத்தா. அப்ப நம்ம ஹீரோ கேப்பாரு, தாத்தா நீங்க இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டதும், என் தலையில ஏதோ கட்டி வளருதுன்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லியிருக்காரு, இன்னும் எனக்கு கொஞ்ச நாள் தான் வாழ்றதுக்கு இருக்குதா, அதனால தான் நான் இங்க வந்தேன் அப்படின்னு சொல்லுவாங்களா. உங்களுக்கு அப்படி ஒரு வியாதி இருக்கும் போதும் மறதியும் இருக்கும் போதும் எதுக்கு நீங்க இங்க வந்தீங்க, பேசாம உங்க மருமகள்கிட்ட சமைச்சு தர சொல்லிட்டு குழந்தைங்களை பார்த்துட்டு பேர பிள்ளைங்களை பார்த்துட்டு வீட்டில் இருந்திருக்க வேண்டியதுன்னு சொன்னதும், எல்லா அப்பா அம்மாவுக்கும் எல்லா மருமகளும் சமைச்சு போடுறதும் இல்லை, எல்லாருக்கும் அப்பா அம்மாவும் இருக்கிறது இல்லை, அந்த மாதிரி அவர் ஒரு சோக கதை மாதிரி ஒன்று சொல்லுவார். இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கும் போதே ஹால்ல இருந்து ரெண்டு பேரும் சண்டை போட ஆரம்பிச்சிருவாங்க, ஒரு பொண்ணும் ஒரு பயில்வான் மாதிரி ஒருத்தனும். அந்த பொண்ணை வந்து ஆக்சுவலா இவன் தான் வந்து கொஞ்சம் வளர்த்து விட்டுருப்பான், அதுக்கப்புறம் இந்த பொண்ணு தனியா போயிருவான், தனியா போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து கோவப்படுவான். அவ்வளவு நாள் இவன் வந்து பாத்துக்கிட்டான்னா நல்ல விதமா பாத்துக்கிட்டு இருக்க மாட்டான், இந்த பொண்ணுகிட்ட இருந்து எவ்வளவு காசு வாங்க முடியுமோ அவ்வளவு காசு வாங்கி இந்த பொண்ணை வந்து பிக் பாக்கெட் அடிக்க வச்சு அந்த மாதிரி ரொம்ப மோசமான வழியில தான் இவளை வந்து பாத்துக்கிட்டு இருந்திருப்பான். சோ இவளுக்கு வந்து ஒரு விடுதலை கிடைக்கணும் அப்படிங்கிற மாதிரி இவன் வந்து அவங்க கிட்ட இருந்து போயிருவான். இவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கும் போதே நம்ம ஹீரோ வந்து, டேய் தள்ளி போடா, ஏய் நீ தனடி என் பாக்கெட்ல இருந்து காசை எடுத்துட்டு போனது, நீ தனடி எதுக்கடி என் காசை எடுத்துட்டு போனா, என் காசு திரும்ப கொடுடி திரும்ப கொடுன்னு சொல்லிட்டு சம்மந்தம் இல்லாம வந்து அந்த பிள்ளைய பிடிச்சி கத்திக்கிட்டு இருப்பாரு. ஆக்சுவலா அன்னைக்கு வந்து இவரு அந்த சூதாட்டத்துல காசு ஜெயிக்கும் போது ஒரு பொண்ணை இடிச்சாருல, அந்த பொண்ணு தான் இந்த பொண்ணு. அப்ப இந்த பயில்வான் இருக்கான்ல அவன் சொல்லுவான், டேய் நான் அவகிட்ட பேசி என்னும் முடிக்கவே இல்லை, நீ எதுக்கடா இடையில புகுந்த அப்படின்னு கேட்டதும், ஓ நீங்க பேசி முடிக்கலையா, ஆக்சுவலி எனக்கு வந்து அவ கூட ஒரு கனெக்ஷன் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பானா. இந்த பயில்வானுக்கு கோபம் வந்து இவனை அடிக்க போவோம், அதுக்குள்ள இவன் வந்து பயந்துரும். ஆனா என்னதான் பயந்தாலும் நம்ம ஹீரோ வந்து சரியான வாய்ஸ் அவுடல், வாய் பேசுறது மட்டும் நிறுத்தவே மாட்டான், பேசிக்கிட்டே இருப்பான். ஆக்சுவலா அவன் வந்து என் காசை திருடிட்டு போயிட்டா, அவ திருடினவங்க கிட்ட நான் கேட்கணும்ல அப்படி இப்படின்னு கத்திட்டே இருக்கும்போது இந்த பயில்வான் அடிக்க வருவான், ஏ எல்லாரும் பாருங்க இங்க பாருங்க இவன் அடிக்க வரான் பாருங்க பாருங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கத்தி கூச்சல் போட்டு எல்லாரையும் கூப்பிட்டுகிட்டே இருப்பாரு. அப்ப பார்த்து கரெக்டா ஒரு டோர் ஓபன் ஆகும், ஓபன் ஆனா மணி ஹைஸ்ட்ல இருக்கிற காஸ்டியூமை காப்பி பண்ண மாதிரி ஜம்ப் சூட் மட்டும் காப்பி பண்ணிட்டு முகமூடி மாஸ்க மட்டும் மாத்திருப்பாங்க இந்த ஸ்குவிட் கேம்ல. ஆக்சுவலா சர்க்கிள் ஃபேஸ் போட்டிருக்கவங்க எல்லாம் சோல்ஜர்ஸ் மாதிரி, ஸ்குவேர் ஷேப் போட்டிருக்கவங்க எல்லாம் ஒரு மேனேஜர் லெவல்ல இருக்கிற மாதிரி, ட்ரையாங்கிள் ஷேப் போட்டிருக்கவங்க எல்லாம் அதுக்கும் மேல இருக்கிற பொசிஷன்ல இருக்கவங்க, இப்போ வந்து ரவுண்ட் ஷேப் போட்டிருக்கவங்களும் ஸ்குவேர் ஷேப்ல இருக்கிறவங்களும் மட்டும் வந்திருப்பாங்க. இந்த ஸ்குவேர் ஷேப்ல இருக்கிறவங்க வந்து கேம்ஸோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அண்ட் பிரைஸ் மணியை பத்தி அனௌன்ஸ் பண்ணிக்கிட்டு இருப்பான். இவன் அனௌன்ஸ் பண்ணும்போது அங்க இருக்கிற ஒரு
ஒருத்தன் வந்து கேட்பான், ஆமா நீங்க எங்களோட போனு எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டீங்க, நீங்க யாரும் காமிக்க மாட்டேங்கிறீங்க, நாங்க எப்படி நம்புறது அப்படின்னு சொன்னதும், நாங்க வந்து எங்களோட ஐடென்டிட்டியை ரிவீல் பண்ண முடியாது, அதுதான் எங்களோட ரூல்ஸ், அது மட்டும் இல்லாம எங்களோட சேஃப்டிக்காக இந்த கேம் எங்க நடக்குது அப்படின்னு யாருக்கும் தெரியக்கூடாதுங்கிறதுக்காக தான் உங்க போன்ஸ் எல்லாம் நாங்க எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லுவான். இவன் வந்து ரொம்ப கூலா பேசிக்கிட்டு இருப்பான். அப்ப திடீர்னு கூட்டத்துல இருந்து இன்னொருத்தன் கேட்பான், நீங்க எங்களை ஏமாத்தி கூட்டிட்டு வரலன்னு என்ன நினைச்சியும், நீங்க எங்களை ஏமாத்திட்டீங்கன்னா நாங்க என்ன பண்றதுன்னு சொன்னதும், இவனோட வண்டவாளத்தை பெரிய எல்இடி ஸ்கிரீன்ல போட்டு காமிப்பாங்க. இவன் வந்து பெரிய யூனிவர்சிட்டியில படிச்சவன், ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணி பல கோடி ரூபாவை இழந்திருக்கிறான், இப்ப ஒரு பெரிய கடன்காரனா இருக்கிறான், இப்ப இந்த கேம் விளையாடிட்டு இருக்கும் போது இவன் கேம் விளையாட வந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டத்துல இருக்க ஒரு சிலரோட டீடைல்ஸ் எல்லாத்தையுமே சொல்லுவாங்களா. இந்த பெரிய யூனிவர்சிட்டியில படிச்சுட்டு ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணி கடன்காரனானா தெரியுமா, அவன் தான் நம்ம ஹீரோ இதுக்கு முன்னாடி ஒரு மீன்கார பாட்டிட்ட பேசினாங்கல்ல அவனோட பையன் தான் இவங்க. இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோவே ஷாக் ஆயிடுவாரு, என்னடா அவ்வளவு பெரிய யூனிவர்சிட்டியில படிச்சவனும் நம்ம கூட இங்க வந்து இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் எல்லாரும் சரி இது உண்மைதான் போல அப்படின்னு சொல்லிட்டு நம்புவாங்க. நம்பினதுக்கு அப்புறமா நம்ம ஹீரோ வந்து கேட்பாரு, ஆமா எங்களோட பிரைஸ் மணி எவ்வளவுன்னு கேட்கும்போது மேல இருந்து ஒரு பெரிய உண்டியல், ஒரு பிக்கி பேங்க் வந்து அப்படியே கீழே வரும், ஒவ்வொருத்தவங்களுக்கும் 1 crore rupees பிரைஸ் அமௌண்ட் உண்டு, 456 மெம்பர்ஸ் இருக்கீங்க, சோ 456 crore உங்களுக்கு பிரைஸ் அமௌண்ட் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி இவரு சொல்லுவாரு. அதுக்கப்புறம் எல்லாருமே ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணுவாங்க. நம்ம ஹீரோ கொஞ்சம் ஹெசிடேட் பண்ணுவாரு, ஆனா அந்த தாத்தா வந்து சைன் பண்றதை பார்த்ததும் சரி அவரே சைன் பண்றாரு நம்மளும் சைன் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு ஹீரோ சைன் பண்ணிடுவாரு. இவங்களுக்கு வந்து இப்போ ஃபர்ஸ்ட் கேம் ஆரம்பிக்க போகுது. ஆரம்பிக்க போறதுக்கு முன்னாடி எல்லாரோட மூஞ்சியும் புகைப்படம் எடுக்கிறதுக்காக போய் நிப்பாங்க. அதுல ஃபர்ஸ்ட் ஒருத்தன் ஹேர் கலர் பண்ணிருப்பான், டிஃப்ரெண்டா இருப்பான் அவன் மட்டும் கொஞ்சம், அப்ப அவனை காமிப்பாங்க, அவன் வித்தியாசமான ஆக்ஷன் எல்லாம் போட்டோ எடுப்பான், நம்ம ஹீரோவும் ஈனு 32 pallu தெரியற மாதிரி போட்டோ எடுத்து பாரு. எல்லாரும் போட்டோ எல்லாம் எடுத்து முடிச்சுட்டு கேம் விளையாடுறதுக்காக போறாங்க. போகும்போது என்ன ஆகும்னா, சின்ன பிள்ளைங்க விளையாடுற ஒரு பிரிக்ஸால கெட்டப்பட்ட ஒரு பில்டிங் மாதிரி இருக்கும், அதுல நடந்து போவாங்க, சில டோர் தான் ஓபன் ஆகும், சில டோர் அதுல ஓபன் ஆகாது, அப்படி ஒரு அந்த இடம் பார்க்க அழகா இருக்கும், அந்த இடத்துல அப்படி நடந்து போவாங்க. மீன்வைல் இன்னொருத்தையும் வேற மாதிரி மாஸ்க் போட்டிருப்பான், இவங்க எல்லாருமே ரவுண்டு ஸ்குவேர் ட்ரையாங்கிள் இப்படி தானே போட்டிருக்காங்க, இன்னொருத்தையும் ஒரு பிளாக் கலர் மாஸ்க் போட்டிருப்பான், அவன் வந்து ஒரு கால் ரிசீவ் பண்ணுவான். அந்த காலில் என்ன சொல்லுவான், நான் தான் வந்து ஃப்ரெண்ட் மாஸ்டர், கேமுக்கு எல்லாமே ரெடி ஆயிடுச்சு, கேம் ஸ்டார்ட் பண்ண போறோம்னு சொல்லிட்டு காலில் சொல்லிட்டு வச்சிருவான். இந்த கேமோட நேம் என்னன்னா ரெட் லைட் கிரீன் லைட். கேமோட ரூல்ஸ் என்னன்னா, கிரீன் லைட் சொல்லும் போது பின்னாடி இருக்கவங்க எல்லாருமே ஓடலாம், ரெட் லைட் சொல்லும் போது யாருமே ஓடாம அசையாம அப்படியே நிக்கணும். இந்த கேம்லாம் நம்ம ஆக்சுவலா எல்லாருமே சின்ன பிள்ளைல விளையாடின கேம் தான், அந்த கேம் தான் இப்போ இவங்க விளையாட போறாங்க. கேமோட ரூல்ஸும் அங்க போய் எல்லாரும் சொல்லுவாங்க. சொன்னதுக்கு அப்புறமா கேம் ஸ்டார்ட் ஆகும். அப்போ ஒரு டிஃப்ரெண்டா ஹேர் கலர் பண்ணிருப்பாங்க, அவனும் அவன் ஃப்ரெண்டும் வந்து ஒரு பந்தயம் கட்டுவாங்க. வேணா பாக்குறியா நீ தோத்துருவா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் சொல்ல, வேணா பாக்குறியா நான் தாண்டா ஃபர்ஸ்ட் ஜெயிப்பேன்னு சொல்லிட்டு இன்னொருத்தையும் சொல்ல, சரி அதையும் பாத்துறான்னு சொல்லிட்டு கேம் ஸ்டார்ட் ஆன உடனே ஹேர் கலர் பண்ணிருக்கிறவன் தான் ஃபர்ஸ்ட் ஓடுவான். ஃபர்ஸ்ட் ஓடுனது ரெட் லைட் சொன்னது இவங்க அமைதியா நிக்கணும்ல, இவன் ஓடுன ஸ்பீட்ல லைட்டா தடுமாறுவானா, அங்க ஒரு பெரிய பொம்மை நிக்கும், ஜைஜாண்டிக்கா ரொம்ப பெரிய பொம்மை நிக்கும், அந்த பொம்மை தான் ரெட் லைட் கிரீன் லைட்னு சொல்லிட்டு இருக்கும். அந்த பொம்மோட கண்ணுல வந்து சென்சார் இருக்கும், கேமரா இருக்கும், யாரு அசைஞ்சாலுமே அது கண்டுபிடிச்சிடும். சோ இவன் வந்து ஓடி வந்த ஸ்பீட்ல கால் தடுமாறி அப்படியே நின்றுட்டு இருப்பான், இந்த பொம்மை வந்து கண்டுபிடிச்சிடும், இவன் மட்டும்தான் அசைறான்னு சொல்லிட்டு அப்படின்னு ஒரு சவுண்ட் கேட்கும். எல்லாருக்குமே இந்த சவுண்ட் கேட்கும், என்ன நடந்துச்சுனே தெரியாது. அடுத்தது திரும்ப இந்த பொம்மை வந்து கிரீன் லைட் சொல்லும் போது அவன் ஃப்ரெண்டு மட்டும் ஓடி வந்து இவன் கிட்ட வந்து, டே அதான் நீ வந்து அவுட் ஆயிட்டல, எலும்புடா, ஓவரா நடிக்காத, சீன் போடாத, எலும்புன்னு சொல்லிட்டே இருப்பான். கீழே விழுந்து கிடக்குற அந்த பையன் வாயில இருந்து ரத்தம் வந்துடும், இவன் அப்படியே பயந்துரும், பயந்து இவன் ரிவர்ஸ்ல ஓட ஆரம்பிப்பான். கரெக்டா அந்த பொம்மை என்ன பண்ணுனா இவனை ஷூட் பண்ணிரும். இவனை ஷூட் பண்ணதுல அவன் மண்டையில இருந்து ரத்தம், அவனுக்கு பின்னாடி இருந்த ஒரு பொண்ணு மேல தெரிக்க அந்த பொண்ணு பயந்து எல்லாரும் ஓட, கொஞ்சம் அசைஞ்சா கூட இவங்களோட பாஷையில எலிமினேட்னு சொல்றது அந்த மனுஷனோட உயிரை எடுக்கிறதுக்கு சமம். சோ இவங்க எல்லாருமே ஓட ஆரம்பிப்பாங்க, பயத்துல பயத்துல ஓடுற அசைற எல்லாரையுமே அங்க இருக்கிற கண் வந்து சுட்டுக்கிட்டே இருக்கும். ஒரு ஆள் விடாம எல்லாரையும் ஃபாஸ்டா ஒரு ஒரு செகண்டுக்குள்ள ஒரு 10 பேரும் சுட்டு கொண்டுருவாங்க, அந்த மாதிரி எல்லாரையுமே சுட்டுருவாங்க. மீதி இருக்கிறவங்க வந்து இதுதான் கேம், இதுல இருந்து நம்ம தப்பிக்கவே முடியாதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அந்த கேமை விளையாடுறதுக்கு கண்டினியூ பண்ணுவாங்க. இந்த கேம் மொத்தத்துல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா, எந்த ஒரு பயமுமே இல்லாம விளையாடுற ஒரே ஒரு ஆள் அந்த தாத்தா மட்டும்தான். எல்லாரும் பயந்து அலறி அடிச்சுட்டு அப்படியே நிக்கும் போது இந்த தாத்தா மட்டும் சந்தோஷமா ஹாப்பியா ஓடி வருவார். அதை பார்க்கும்போது பரவாயில்ல, இந்த தாத்தா மாதிரி கொஞ்சம் சந்தோஷமா இருந்தா இவ்வளவு பேர் செத்துருக்க மாட்டாங்களோ அப்படின்னு வேற தோணும். வழியில இந்த கேம் விளையாடும் போதே இன்னொருத்தன் பிளாக் மாஸ்க் போட்டிருந்தான் தெரியுமா, அவன் ஜாலியா ஒரு எல்இடி டிவியில உட்காந்து பார்த்துட்டு தர கடிச்சிட்டு உட்காந்து சொகுசா ரசிச்சுக்கிட்டே இருப்பான். இங்க கிரவுண்ட்ல நம்ம ஹீரோ, அப்புறம் அந்த பெரிய யூனிவர்சிட்டிக்கு போனால அவன், அப்படி நிறைய பேர் இருப்பான்.
இருப்பாங்க. அப்ப இவங்க விளையாடிட்டே இருக்கும்போது அந்த யூனிவர்சிட்டியில படிச்சவன் வந்து என்ன பண்ணுவான்னா, நம்ம ஹீரோக்கு வந்து ஒரு ட்ரிக் சொல்லி கொடுப்பான். ஏன்னா ஹீரோ வந்து பயத்துல கீழே விழுந்து நடுங்கிட்டு இருப்பானா. அப்ப இவன் சொல்ல, டைமரை பாருடா, டைமர் போறதுக்குள்ள நம்ம போகணும், நீ என்ன பண்ணணும்னா உனக்கு முன்னாடி யாரையாவது விட்டுட்டு அவங்க பின்னாடி ஒளிஞ்சு வா, அப்படி வந்தீங்கன்னா நீ அசைறது வந்து யாருக்கும் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரிக் சொல்லி கொடுப்பான். சரின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் அந்த பேச்சை கேட்டுட்டு ஓட ஆரம்பிப்பாரு. அதே டைம்ல ஒரு ரவுடியும் ஒரு பொண்ணும் சண்டை போட்டாங்கல்ல, அந்த ரவுடிக்கு பின்னாடி அந்த பொண்ணு ஒளிஞ்சிட்டு ஓடிட்டே இருப்பான். அப்ப இந்த ரவுடி அப்பவும் ஓவரா வாய் பேசுவானா, இந்த பொண்ணு வந்து அவனோட மண்டையை புடிச்சிட்டு இப்ப நான் அவனை ஆட்டவாடா சாகுறியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேப்லயும் இவனை பயமுறுத்துவான். அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா, நம்ம ஹீரோ ஓடிட்டே இருக்கும்போது அவரோட கால் வந்து ஸ்லிப் ஆயிரும். சோ இவர் வந்து ரொம்ப பயந்துருவாரு. ஆனா அங்க இருக்கிற ஒருத்தன் வந்து அப்படியே நம்ம ஹீரோ வந்து புடிச்சிருவான். அவர் யாருன்னா, நம்ம இந்தியால உள்ள ஒருத்தர் தான், சியோல்ல வந்து இருக்கிறாரு. அவரு வந்து இந்த டிராமால ஆக்ட் பண்ணிருக்காரு. நேம் வந்து திருப்பதி அனுப்பாம். இந்த கேம கடைசி வரைக்கும் வெற்றிகரமா நம்ம ஹீரோ அந்த சியோல் யூனிவர்சிட்டியில படிச்சவன், அப்புறம் இந்த இந்தியால உள்ளவர், அதுக்கப்புறம் அந்த தாத்தா, அந்த பொண்ணு, அந்த பயல்வான், இப்படி எல்லாருமே ஒரு வழியா வெற்றிகரமா இந்த கேமை வந்து முடிச்சிருவாங்க. என்னடா கேம் விளையாட கூட்டிட்டு வந்துட்டு காசு தரேன்னு சொல்லிட்டு கேம்ல தோதோ சுட்டு கொல்றானுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஷாக்ல இருப்பாங்க. நமக்கும் பார்க்க ஷாக்கிங்கா தான் இருக்கும். சீரியஸ் பார்க்க ஆரம்பிக்கும் போது எனக்கு வந்து ஆலிஸ் இன் தி பார்டர்லேண்ட் தான் ஞாபகம் வந்துச்சு. இது வரைக்கும் நீங்க ஆலிஸ் இன் தி பார்டர்லேண்ட் பார்க்கலன்னா நான் மேல கார்ட்ஸ்ல வந்து லிங்க் கொடுக்குறேன், மறக்காம கிளிக் பண்ணி பாருங்க. இல்லைன்னா வீடியோட எண்டிங்ல உங்களுக்கு நான் ஆலிஸ் இன் தி பார்டர்லேண்டோட லிங்க் கொடுக்குறேன், அதையும் மறக்காம கிளிக் பண்ணி பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த எபிசோட்ல ரொம்ப ஒரு ட்விஸ்டிங்கான விஷயம் இருக்குது. என்னடா சீரியல் அவ்வளவு நான் முடிஞ்சு போச்சா அப்படிங்கிற லெவல்ல ஒரு ட்விஸ்ட் இருக்குது. சோ மிஸ் பண்ணாம வீடியோ பாருங்க. சல் ஜாயோ.